ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி இந்த மார்ச் மாதம் 23 வந்து நடக்க இருக்கு. இதில் முதல் போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்னா பார்த்தீங்க அப்படின்னா, தற்போது சிஎஸ்கே அணியிடம் இருந்து 2 முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, அந்த அணியின் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த 2019 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் பேட்டிங் ஆர்டரில் வந்து அதிக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த அணி சிஎஸ்கே அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி வந்து 4வது இடத்துல தான் அதிகமான போட்டியில் வந்து களமிறங்குவார். ஆனால் போட்டியோட சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவர் வந்து 4, 5, 6, 7 ஆகிய அனைத்து இடங்கள்லையும் வந்து இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக வந்து மாற்றப்படுவார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் பேட்டிங் சிஎஸ்கே செஞ்சாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக 4வது இடத்துல தான் வந்து களமிறங்குவாங்க. அதே 2வது பேட்டிங் செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டத்தோட சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் போட்டியை ஃபினிஷ் செய்யறதுக்கு ஒரு ஃபினிஷர் தேவை. அதனால் அந்த நேரத்தில் மகேந்திர சிங் தோனியை 5, 6, 7 ஆகிய இடங்களில் வந்து களமிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓப்பனிங் அம்பத்தி ராய்டு மற்றும் ஷேன் வாட்சன் இவங்க 2 பேர் தான் களமிறங்குவான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில போட்டிகளில் அம்பத்தி ராய்டுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு முரளி விஜய்க்கும் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு 2வது அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த முதல் போட்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. இந்த போட்டியில் டிக்கெட் விற்பனையில் கிடைக்க அனைத்து பணத்தையுமே காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இறந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களோட குடும்பத்துக்கு வந்து கொடுக்க போறாங்களாம். இந்த செய்தியை சிஎஸ்கே நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கடந்த வருட ஐபிஎல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் முதல் போட்டி மட்டுமே நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் காரணமாக அனைத்து ஐபிஎல் போட்டியுமே வந்து புனே ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. தற்போது மீண்டும் ஒரு வருஷத்துக்கு பிறகு சென்னை அணி சென்னை ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட் நடக்க இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க. இதனால் டிக்கெட் விற்பனையும் ரொம்பவே அமோகமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த டிக்கெட் விற்பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து பணத்தையுமே புல்வாமா தாக்குதலில் மரணமடைந்த வீரர்களோட குடும்பத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கிறது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.